பிரிட்டன் பிரதமர் தெரேசா மேவை கொல்ல திட்டமிட்ட ஐஎஸ் தீவிரவாதிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இவர் பாராளுமன்றத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தி பிரதமர் தெரேசா மேவை தலையை துண்டித்து கொலை செய்ய விரும்புவதாக தனது நண்பருக்கு டெலிகிராம் மூலமாக தகவல் அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் ரஹ்மான் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் பொருட்களை வாங்கிய போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததை அடுத்து தற்போது ரஹ்மானுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.